இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த நம்பரை நான் 9வது டேபிளில் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா பார்த்துங்க. அது ஃபஸ்ட் நம்பர் வந்து 85763 இருக்குது, கீழே வந்து 99999 இருக்குது. இவ்வளோ நம்பர், இது அடுத்த நம்பரையும் பாருங்களே, எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது. அவ்வளோ பெரிய நம்பரையும் ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்ஸ்னு சொல்ல கற்றுக்கிற போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய கணக்காக இருக்கே, இது சால்வ் பண்ண முடியுமான்னு யோசிக்காதீங்க. இதில் ரெண்டு லாஜிக் மட்டும் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த கணக்கு ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட முடியும். ஆனால் அந்த ரெண்டு லாஜிக்கை மட்டும் ஃபஸ்ட் கற்றுக்குவோம். ஃபஸ்ட் லாஜிக் என்ன இருக்குன்னா, மேலே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் கீழே உள்ள நம்பர் எப்போதுமே ஃபுல்லாக 9 மட்டும்தான் இருக்கணும். நல்லா பார்த்துங்க, மேலே 85763 இருக்கா, கீழே வந்து எல்லா நம்பருமே 9 இருக்கா, அதான் ஃபஸ்ட் லாஜிக் இருக்கணும். செகண்ட் லாஜிக் என்னென்னா, மேலே வந்து 10 நம்பர் இருந்துச்சுன்னா கீழேயும் 10 நம்பர் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, மேலே 5 நம்பர் இருக்குது, கீழே 5 நம்பர் இருக்கா. இந்த விதத்தில் பாருங்கள், இதில் மேலே 8 நம்பர் இருக்குது, கீழே 8 9 இருக்கா. இதான் லாஜிக். இதை மல்டிபிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னு பார்ப்போமா. ஸோ நல்லா பார்த்துங்க, மேலே நம்பர் இல்லையாச்சு, கீழே நம்பர் இல்லையாச்சு. அந்த ரெண்டு லாஜிக்கும் ஃபாலோ இருக்குது பார்த்தீங்களா. மேலே வந்து 5 நம்பர் இருக்குது, கீழே 5 நம்பர் இருக்குது, கீழே 5 நம்பரும் 9வது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள் ஃபஸ்ட் எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு மேலே நம்பர் அப்படி எழுதுங்க, 8 5 7 6 எழுதிடும். அந்த லாஸ்ட் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் நம்பர் வந்து 1 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் 3 - 1 வந்து 2, அதனால் நமக்கு 2 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபஸ்ட் நம்பர் என்னது 8, அதை 9லேருந்து மைனஸ் பண்ணுறோம். 9 - 8 வந்து என்ன வரும், 1 வரும். ஸோ ரெண்டாவது 5 இருக்கா, ஸோ 5 9லேருந்து மைனஸ் பண்ணுறோம், 9 - 5 - 4. நெக்ஸ்ட்டு 3 நம்பர் என்ன இருக்குது, 7 இருக்குது, 9 - 7 - 2. 4வது நம்பர் என்ன இருக்குது, 6 இருக்குது, 9 - 6 - 3. லாஸ்ட் நம்பருக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லா நம்பரையும் 9லேருந்து மைனஸ் பண்ணோமா, அது மாதிரி மைனஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் நம்பர் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 10லேருந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, 10 - 3 - 7. ஸோ லாஸ்ட் நம்பர் 7. ஸோ இதான் ஆன்சர், அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்துங்க, எவ்வளோ பேர் நம்பர் 2 செகண்டில் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இது புரிஞ்சதா, புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், சின்ன எக்ஸாம்பிளாக பார்ப்போம், அதுக்கடுத்து பெருசு போவோம். ஓகே, 587 அதை எதாக பண்ணிப்போம், 999 மல்டிபிள் போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க, ரெண்டு லாஜிக்கும் ஃபாலோ ஆகணும், ஃபாலோ ஆகிருக்குது. ஃபஸ்ட் நம்பர் அப்படியே எழுதுகிறோம், 5 8. அந்த லாஸ்ட் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், 7லேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 7 - 1 - 6. ஸோ அடுத்து மீதி இருக்க ஃபஸ்ட் நம்பர் என்னது, அது 5, அதை 5 எதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், 9லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 9 - 5 - 4. 9 - 8 - 8. 9 - 8 - 1. ஸோ லாஸ்ட் நம்பரை பண்ணி என்ன பண்ண போகிறோம், மறந்துடாதீங்க, 10லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், 10 - 7 - 3. ஸோ இதான் ஆன்சர், 5,86,413 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான், புரிஞ்சிச்சா இந்த கான்செப்ட், புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. இது மறுபடியும் நல்லா சொல்கிறேன், கவனிங்க. அதாவது ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்பர்னா இருக்கலாம், செகண்ட் நம்பர் 9 மட்டும்தான் இருக்கணும். அடுத்து மேலே 10 நம்பர் இருந்தால் கீழே 10 நம்பர் இருக்கணும். இப்போ பாருங்கள், மேலே 8 நம்பர் இருக்குது, கீழே 8 நம்பர் இருக்குது, ஆனால் கீழே எல்லா நம்பருமே 9 இருக்குது. ஸோ ரெண்டு லாஜிக்கும் ஃபாலோ இருக்கா. இப்போ ஆன்சர் எழுத போகிறோம், ஃபஸ்ட் நம்பர்லேருந்து அப்படியே எழுதிட்டு போகிறோம், 7 - 3 - 2 - 6 - 5 - 8 - 3. லாஸ்ட் நம்பர் வரும்போது என்ன போகிறோம், லாஸ்ட் நம்பரை 1 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 7 - 1 - 6 வந்துருச்சு, 9 - 7 - 2, 9 - 3 - 6, 9 - 2 - 7, 9 - 6 - 3, 9 - 5 - 4, 9 - 8 - 1, 9 - 3 - 6. லாஸ்ட் நம்பர் வரும்போது என்ன பண்ண போகிறோம், 10லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், 10 - 7 - 3. அவ்வளோதான் ஆன்சர், புரிஞ்சுதா. எவ்வளோ அப்படி கணக்கு, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிட்டோமா. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.